போகாதே தள்ளி போகாதே என் கூடையே இரு என்ற டயலாகோடு ஒற்றை வீலை தூக்கியபடியே பைக் சாகச ரீல் செய்த இந்த ஜோடி அத்தோடு நிறுத்தியிருந்தால் தள்ளி போகாமல் ஒன்றாக இருந்திருப்பார்கள். அதை விட்டுவிட்டு இருவரும் சேர்ந்து கையோடு கை சேர்த்து ஹாற்றினை பறக்க விட கடைசியில் காதலோடு சேர்ந்து ஹாற்றும் உடைந்து பைக் ஒரு பக்கம் பறக்க இருவரும் சில்லறை வாங்கியதுதான் மிச்சம். ஜோடியாக சில்லறை வாங்கும் இந்த வீடியோ தன் கண்ணில் பட்டிருந்தால் கன்னியாகுமரி ஹெல்மெட் பைக் சாகச கல்லூரி மாணவரும் ஜோடியாக இப்படி ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்க மாட்டாரோ என்னவோ. பள்ளி படிப்பை முடித்ததும் அழுது உருண்டு பெற்றோரிடம் விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கும் கல்லூரி மாணவர்கள் செய்யும் முதல் வேலையே ரீல்ஸ் போட்டு சீன் போடுவதுதான். வெறும் லைக்ஸ்களுக்காக பைக்கின் முன்வீலை தூக்கியபடியும் பின்வீலை தூக்கியபடியும் இளைஞர்கள் செய்யும் ரீல் சேட்டைகள் பார்ப்பவர்களை பதற வைக்கிறது. அப்படி ஒரு பைக் சாகச ரீல் செய்து கன்னியாகுமரியில் ஒரு கல்லூரி மாணவர் சத்தமில்லாமல் அபராதம் கட்டியுள்ளார். நாகர்கோவிலைச் சேர்ந்த விஷ்ணு என்ற கல்லூரி மாணவர் பீச் ரோடு பகுதியில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு செல்வதாகவும் போக்குவரத்து போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அதெல்லாம் உண்மைதான் என்பதைப் போல பார்க்கிறதுக்குத்தான் தம்பி குச்சி மாதிரி, ஆனா எடுத்து சுத்துனா சுமார் ரங்க ராட்டனம்தான் என்ற டயலாகோடு ரூல்ஸை மீறி ரீல்ஸ் போட்ட கல்லூரி மாணவர் விஷ்ணு பைக்கில் ஏறி நின்றும் சாகசம் செய்த வீடியோவும் வெளியானது. குழந்தையாக இருக்கும் போது நாம் உருட்டி விளையாடும் பணங்காய் வண்டி என நினைத்து இந்த மாணவர்தான் இப்படி பதற வைக்கிறார் என்றால், கூடவே பைக்கில் எதிரெதிரே அமர்ந்தும் மாணவரின் வயிற்றை இறுக்க பிடித்தபடியும் பைக் சாகசத்திற்கு ஒத்துழைத்த இந்த பெண்ணை என்ன செய்வது என பலர் கூறி வரும் நிலையில், செட்டிக்குளம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போக்குவரத்து போலீசார் மாணவர் விஷ்ணுவை மடக்கி பிடித்தனர். மேலும் 13,500 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார் அந்த பைக்கையும் பறிமுதல் செய்தனர். ரீல்ஸ் வீடியோவில் விழும் லைக்ஸ்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் இளைஞர்கள் விபத்து ஏற்பட்டால் பாதிக்கப்படுவது நாம் மட்டும் இல்லை, சாலையில் வரும் மற்றவர்களும் தான், நம்மை சார்ந்த சொந்த பந்தங்களும் தான் என்பதை உணர வேண்டும் என்பதே பலருடைய கோரிக்கை.